அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுகவிலிருந்து மூத்த தலைவர் திரு டி கே எஸ் இளங்கோவன் இணைப்பிருக்கார். சார் வணக்கம். வணக்கம். ஒரே ஒரு தேர்தல் தோல்வி, கர்நாடக தேர்தல் தோல்வி அப்படிங்கறதுல ஆத்திரப்பட்டு பாஜக ஒரு முடிவு எடுத்துரும், நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே நடத்திடும் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். மதுரையிலிருந்து பேராசிரியர் சீனிவாசன் இணைப்பில் இருக்கார் பாஜக தரப்புல இருந்து. அவர் சொல்றாரு, மாறி மாறி தானே கர்நாடகாவில் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. இன்னொன்று, மாநிலத்தில் வந்து வேறொரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கூட மத்தின்னு வருகிற போது பிரதமர் மோடிக்கான செல்வாக்கு எந்த விதத்திலையும் குறையல, அதனால பிரதமர் தேர்வுன்னு வந்தா மக்கள் வந்து மோடியை தான் தேர்ந்தெடுப்பாங்க பிரதமரானு சொல்றாரு. முதல்ல அவர் சொல்றதுல முதல் தவறு என்னன்னா, மாறி மாறி மக்கள் ஆட்சியை தேர்ந்தெடுக்கவில்லை. கடந்த முறையும் காங்கிரஸ் கூட்டணியை தான் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இவர்கள் அந்த ஆட்சியை தன்வசமாக்கி கொண்டார்கள், கைப்பற்றி கொண்டார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அரசு அமைந்த பிறகு இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை மாற்றினார்கள். எனவே மக்கள் முடிவு என்பது கடந்த முறையே காங்கிரசுக்கான முடிவாகத்தான் இருந்தது. தேர்தல் முடிவு அது உங்களுக்காக உங்களுக்கும் தெரிந்த செய்திகள். முதல் முதலமைச்சராக யார் இருந்தார்கள், பிற சில நாட்கள் கழித்து எப்படி அந்த ஆட்சி மாறியது என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல மத்திய பிரதேசத்திலும் செய்தார்கள், அதே போல ராஜஸ்தானிலும் செய்தார்கள். 4-5 மாநிலங்களில், வட மாநிலங்களான ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பாஜக தோல்வியை தழுவியது என்பது தேர்தல் முடிவுகளின்படியே உங்களுக்கு தெரியும். எனவே பாஜக அசைக்க முடியாத சக்தியோ அல்லது மக்கள் விரும்பும் சக்தியோ அல்ல. சில நேரங்களில் அவர்கள் மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆட்சியை இவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே சரி, திரு சீனிவாசன் என்ன பதில் சொல்லிடலான்னு சொல்றான்னு கேட்டுலாமா? திரு சீனிவாசன், இளங்கோவன் அவர்கள் சொல்கிற ஒரு கருத்துல நான் மாறுபடுகிறேன். அதாவது 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்தது கர்நாடகால. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தீர்ப்பு காங்கிரசுக்கு ஒரு எட்ஜ் கிடைச்சது, அந்த அப்படித்தான் மாறி வந்ததுன்னு சொல்றேன். அந்த 5 ஆண்டுகள் மக்கள் கொடுத்த தீர்ப்பை காங்கிரஸ் மதிக்கவில்லை, காங்கிரஸ்க்குள்ள பிரச்சனை வந்தது, அதனால மறுபடியும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வந்தது. அதனால கர்நாடகத்துல தொடர்ந்து 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்திருக்கிறது, இடையில கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பெல் தவிர இன்னைக்கு மறுபடியும் காங்கிரஸ் வந்திருக்கு, அவ்வளவுதான். நான் கேட்ட ஒரு கேள்விக்கு அண்ணன் அவர்கள் பதில் சொல்லணும். எப்போதுமே கர்நாடகத்துல நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தானே அதிக இடங்களை வெற்றி பெறுகிறது. இன்னும் சொல்ல போனா 2/3 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறுகிறதே, அது வரக்கூடிய எல்லா தேர்தலையும் தொடரும்ல, அதற்கு திமுக பதில் இருக்கா? கர்நாடகா பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னா இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி தானே, அதுலதான் மாற்றிருக்கான? இல்ல இல்ல இல்ல, அது வந்து பிஜேபி மக்கள் ஆதரிக்கணும் போது அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, அந்த கட்சி ஆதரிக்க கூடாது முடிவு பண்ணா மாத்தி ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸ் பல சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர், மெஜாரிட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் ஜெயிச்ச கர்நாடக தேர்தல் முடிவு என்பது நாடாளுமன்றம் என்று வந்துவிட்டாலே அது பாரதிய ஜனதா கட்சி தான், அதுல மாற்றே கிடையாது. சட்டமன்றம் என்று வரும்போது மாறி மாறி வருகிறது என்று நான் சொல்கிறேன். இது பல மாநிலங்களுக்கும் பொருந்தி வருகிறது என்று சொல்கிறேன். வட இந்தியால கூட பல மாநிலங்களுக்கு இது பொருந்தி வரும். ஐயா வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது கூட ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஜெயிச்சது, 3 மாதங்கள்ல மறுபடியும் ராஜஸ்தான்ல பிஜேபிக்கு தான் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைச்சாங்க. இப்ப நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டுதான் நாம் இப்போ பேசிக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது, யார் பிரதமர் என்று வரும்போது, அங்கே அசைக்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக ஐயா மோடி அவர்கள் இருக்கிறார். இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சா யாரு பிரதமர் என்று கூட அறிவிக்க முடியாத இடத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. உங்களால பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு அறிவிக்க முடியாது. அறிவிச்சா அதுவே உங்களுக்கு பெரிய பலவீனமாக மாறிவிடும் என்ற அச்சமும் உங்கள் கூட்டணிக்கு இருக்கிறது. 2019 அவங்க ராகுல் தான் பிரதமர் அறிவிச்சாங்க. இப்போ யாருன்ற முடிவை வந்து எலெக்ஷனுக்கு முன்பாக அவங்க அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.